नमो भगवते नित्यशुद्धमुक्तमहात्मने नारायण यतीन्द्राय तस्मै श्री गुरवे नमः। குஞ்சாப்பு ஐயா, நீ நானும் வீட்டு வரைக்கும் போகணும். இப்ப புறப்பட்டா பொழுது சாயறதுக்குள்ள அங்க போயிடலாம். அங்கிருந்து யாரையாவது கூப்பிட்டுக்கிட்டு சீக்கிரமா இங்க வரணும். என்ன? சரிங்க ஐயா. நானுவோட நோய பத்தி சொல்லி நீ அவங்களை பயமுறுத்திராத. இல்லங்க ஐயா, நான் வரட்டுங்களா? சரி சரி, கிளம்பு. நானுவை இங்கிருந்து அனுப்புறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை. ஆனா இங்க உள்ள சிகிச்சை முறை சரியா ஒத்து வரல. அது மட்டும் இல்லாம மருந்தையும் சரியான நேரத்துல சாப்பிடுறது இல்ல. சாப்பாட்டு விஷயத்திலயும் அப்படித்தான். அது அவனுக்கு குழந்தையில இருந்து பழக்கம். அவனுக்காக அவன் எதுவும் செய்யறது இல்ல. அடுத்தவங்களுக்காக எது வேணாலும் செய்வான். அதுவும் இல்லாம அவனுக்கு இங்க எந்த குறையும் இருக்காதுன்னு தெரியும். இங்க இருக்கிற வைத்தியர்களுக்கு நோய் என்னன்னு சரியா கண்டுபிடிக்க முடியல. அதனாலதான் செம்பழுந்திக்கு ஆள் அனுப்புனது. அதுவும் இல்லாம சிகிச்சை பண்ணாம இருக்க முடியாது இல்ல. சரி, நீ சாப்பிட்டு கிளம்புனா போதும். ஆகட்டுங்கய்யா. சாத்தன், எதுக்காக அழற? அதாவோட நோய் குணமாயிடுச்சுல, அப்புறம் என்ன? எனக்கு நோய் வந்து செத்துருந்தா கூட பரவாயில்ல, என் தம்புரனோட நோய் குணமான போதும். நேத்து கூட மருதாச்சப்பா கிட்ட அழுது கதறி சொல்லிருக்கேன். எல்லாம் சரியாயிடும். நீ பயப்படாம தைரியமா போ. மாடுகளை நல்லா பாத்துக்கணும், சரியா? நான் பாத்துக்கிறேன். ஐயா, நாங்க கிளம்புறோங்க. சரி, போயிட்டு வாங்க. நோய் குணமான உடனே இங்க வந்துடணும். உன்னை பார்க்காம எங்களால இருக்க முடியாது. இதோ வந்துட்டாரு. ஆசான காணலையேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் தான் வந்துட்டேனே குருநாதா. தீராத தொழுநோய குணப்படுத்திருக்கியே, உன்னால ஓன் நோய குணப்படுத்திக்க முடியாதா? எல்லாம் ஒரு மாயா லீலைன்னு தான் நான் சொல்லுவேன் குருநாதா. நான் உனக்கு கொடுக்கறதுக்கு என் கையில ஒன்னும் இல்லை. இனி உனக்கு வேண்டியதெல்லாம் தானா வந்து சேரும். தீர்காயுஷ்மான் பவ, சர்வ மங்களமும் உண்டாகட்டும். சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகட்டும். குட்டியம்மா, குட்டியம்மா. என்னண்ணா? நானுவும் மைத்துனரும் வந்துட்டாங்க பாரு. ஆ, இது வரே. என்ன நானு, என்னாச்சு உனக்கு? ஒன்னும் இல்ல மாமா, வயித்துல ஒரு சின்ன பிரச்சனை, அவ்வளவுதான். ஆ, நீ போ, ஓய்வு எடுத்துக்க. அம்மா. என்னப்பா நானு, என்னாச்சு உனக்கு? ரொம்ப களைச்சு போயிருக்கியே. ஒன்னும் இல்லம்மா. என்னாச்சுண்ணா? அண்ணா, என்னாச்சு? ஒரு சின்ன வயித்து வலி. வாப்பா, உள்ள போலாம். நானோ, இந்திரிப்பா, இந்த கஷாயத்தை குடி. இத குடிப்பா. ஒரே மடக்குல குடிச்சிடுப்பா. நானோ. அம்மா. காய்ச்சல் விட்டுடுச்சுப்பா. வா எந்திரிப்பா, இந்த காப்பியை குடி. வயிற்று வலியும் இப்ப குறைஞ்சிருச்சுல்லப்பா? ஆமாமா. ஏன்பா நீ குளிக்கிறியா? நான் உனக்கு வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன், காபி குடிச்சிட்டு வந்து குளி. என்ன
நம்பூதிரி குழந்தைகளுக்கு சமஸ்கிருதம் சொல்லித்தர்றத ஒளிஞ்சு நின்னு வேடிக்கை பார்த்தாக்கா இப்படித்தான் அனுபவிக்கணும். இனிமே கேட்கப்படாது. இது முத தடவையில் தம்பரனே பல முறை இந்த திமுறு பிடிச்சவன் கேட்டிருக்கான். தண்டனையத்தானே இவனுக்கு இப்ப கத்து கொடுத்துட்டு இருக்கோம் என்னவோ. ஆமா தம்பரானே, இது நடக்கட்டும். இதோட இவன் காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துங்கோ, அதுதான் சரியாக்கும். சமஸ்கிருதம் மட்டுமில்லை, இனி இந்த சுள்ளான் எதையும் கேட்கப்படாதுன்னு நான் முடிவெடுத்திருக்கேனாக்கும் என்னவோய். சரிதான் தம்பரானே. ஆகட்டும் ஆகட்டும். நிறுத்துங்க, நிறுத்துங்க. எதுக்கு வந்தாய்? இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? மன்னிக்கணும், இதோ கிடக்கிற பாவம் சிறுமனோட காதுல நீங்க ஈயத்தை காய்ச்சி ஊத்துனா அதோட வலி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நானு நீ எனக்கு பாடம் கத்து கொடுக்குறியோ? நான் பாடம் கத்து கொடுக்க வரல, ஆனா உன்ன மட்டும் புரிஞ்சுக்கங்க, சமஸ்கிருத பாடத்தை கத்துக் கொடுத்ததை கேட்டதுக்காக இந்த சிறுமன் காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்தி கொடூரமான தண்டனையை கொடுக்கறீங்களே, இது சரியா? உனக்கு இது தேவையில்லாத விஷயம். அனாவசியமா திருமேனி எதிர்த்தனா? தலை இருக்கும் போது வாழாடக்கூடாது. இப்ப நானும் திருமேனியும் தான் பேசிட்டு இருக்கோம். நீ இப்படி திமிரெடுத்து போய் பேசிட்டு இருக்கிறத கேட்டு இருக்கேன்னா, எங்களை வாழ விட நீங்க தாழ்ந்த வாழா இருந்தாலும் உன்னோட முன்னோரெல்லாம் எங்களாண்ட பணிவா இருந்ததுக்கு தான் காரணம். திருமேனி, நான் ஒரு உண்மையை சொன்னா நீங்க கோச்சுக்க கூடாது. ஒரு உயிரை எடுக்கதான் நம்மளால முடியும், பதிலுக்கு அந்த உயிரை கொடுக்க நம்மளால முடியுமா? இவனுக்கு கொடுத்திருக்கிற தண்டனையை நீங்க நிறைவேற்றுறீங்கன்னா அதுக்கப்புறம் இவனுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போயிடாதா? ஒரு குடும்பம் முழுக்க கண்ணீர்ல மூழ்காதா? பட்னிலையும் பஞ்சத்திலையும் கஷ்டப்பட மாட்டாங்களா? அவங்களுக்கு இருந்த குடும்ப தலைவனை அவங்க இழந்துருவாங்கல்ல? நானும் என்னடா சொல்ற? பரமார்த்தம் திருமேனி, பரமார்த்தம். வேதனை என்னன்னு வேதனையை அழிப்பவனுக்கு தெரியாது. வயிறு நிறைய போஜனம் சாப்பிட்றவனுக்கு பசிக்கிறவனோட துக்கம் தெரியாது. மணி மாளிகையில ஊஞ்சல தூங்குறவனுக்கு வயக்காட்டுல வேலை செய்யறவனோட துன்பங்கள் தெரியாது. நீ எனக்கு வேதாந்தம் சொல்லித்தரியா? அதை சொல்லித்தர நான் யாரு திருமேனி? ஒரு நல்ல விஷயம் சொல்றேன், அதை நீங்க ஏத்துக்கணும். நம்ம போல ஒரு ஜீவன் தான் இதோ இவனும். என்னையும் உங்களையும் இதோ கிடக்கிற இந்த சிறுமனையும் படைச்சது அந்த ஜெகதீஸ்வரன். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். மகா பாவங்களை சுயமா தலையில ஏத்திக்காதீங்க, தீராத பாவங்களை செய்யாதீங்க. நானும் மகா பாவங்களை சுயமா தலையில ஏத்திக்காதீங்க. பரமு, அவனை அவிழ்த்து விட்டுடுறா. போது, அவனை அவுத்து விடு. நானும் இனிமே வாரணப்பள்ளிக்கு போக மாட்டான் தான் எனக்கு தோணுது. அவனு அதைத்தான் சொல்றான். அப்புறம் நாம என்னங்க பண்றது? அவன் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாமே. அது இப்ப வேண்டாம். வேற என்ன பண்றது? எப்ப பார்த்தாலும் பூஜை புனஸ்காரன்னு சுத்திக்கிட்டு இருக்கான். நேத்துக்கு கிளிமோனர் வழியா போனத நம்ம சந்து பார்த்தானா? அவனுக்கு இப்படி அலைஞ்சு திரிஞ்சு சுத்துறது தான் பிடிக்கும். இப்படி ஒரு ஜென்மம், இதை இப்படியே விட்டா சரியா வராது. வேற மாத்து வழி பார்க்கணும். ஒரு வழிய நான் யோசிக்கிறேன், அதுவும் அவனுக்கு பிடிச்ச வழிதான். அது என்ன மைத்துனரே? ஒரு எழுத்து பள்ளி ஆரம்பிச்சு அவனை அங்க ஆசானா ஆக்கிரலாம். அதான் ஒரே வழி. அது நல்லது, நானுவுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். விளையாடுறது போதும், உள்ள போங்க, பாடத்தை ஆரம்பிக்கலாம். நாம இப்ப பாடத்தை துவங்கலாம் சரியா? இவ்வளவு நேரம் நல்லா படிச்சீங்கல்ல, இப்ப கொஞ்சம் ஓய்வெடுங்க, வெளியே போய் எல்லாரும் விளையாடுங்க. நான் ஓலைச்சுவடிகளை எடுத்து வைக்கிறேன், போங்க. குட்டிமா, குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. இதோ வரேங்க. என்ன வெயில். நானும் எங்க? காலையில பள்ளிக்கூடத்துக்கு போனா, இப்ப கோர வந்து சொல்றான் காட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கானா. என்ன
அவன் காலையிலயும் சாப்பிடல மத்தியானமும் சாப்பிடலங்க. நீங்களும் அண்ணாவும் போய் அவனை கூட்டிட்டு வந்துருங்களேன். இனி அவனை நாம எங்க போய் தேடுறது? எங்க போயிருப்பான்? காலையிலயே வீட்டை விட்டு புறப்பட்டுட்டான். இவனை என்ன செய்யறதுன்னு தெரியலையே. மைத்துனரே, இதோ இங்க இருக்கான். நானும் தம்பி எழுந்திரு பாப்பா. ஏன்பா இங்க உட்காந்துருக்க? காத்தும் வெளிச்சமும் இல்லாத இந்த இடத்துல நீ எதுக்கு தனியா உட்காந்துருக்க? இங்க காத்தும் வெளிச்சமும் இல்லைன்னு யார் சொன்னது? கோபால், இங்க வந்து உட்காரு. தெய்வம்னு சொன்னா என்ன ஆசானே? அறிவுதான் வெளிச்சம். அந்த வெளிச்சம்தான் தெய்வம். தெய்வத்தை பார்க்க முடியுமா ஆசானே? நிச்சயமா பார்க்கலாம். மனசுல அறிவு நிறையும் போது நம்மள தெய்வத்தை பார்க்க முடியும். நிஜமாவா ஆசானே? அப்பூக்கு என்ன சந்தேகம்? அதுக்குதான் அகக்கண்ணை திறக்க வைக்க ஆசானும் குருவும் இருக்காங்கன்னு சொல்றது. அந்த அகக்கண்ணை திறக்கணும்னா எல்லாரும் படிக்கணும். உங்க அறிவு அதிகமாகணும். தினமும் பாடசாலைக்கு வந்து படிக்கணும். தினமும் சுத்தமா இருக்கணும். ஈஸ்வர நாமம் சொல்லணும். சக உயிரினங்களை கொடுமைப்படுத்தாம இருக்கணும். மாதா பிதா குரு எல்லாரையும் நாம மதிச்சு மரியாதை கொடுக்கணும். இதெல்லாம் செய்யும் போது நாம சன்மார்க்கிகளாவோம். அப்போ ஈஸ்வரன் நம்ம கூடவே இருப்பாரு. உங்க நானும் கண்ட கண்ட கிழிஜாதிகாரங்க சேரிக்கெல்லாம் போயிட்டு வரத நாங்க பார்த்தோம். என்ன செய்யறது வேலு? இன்னைக்கு மாறுவான் நாளைக்கு மாறுவான்னு காத்துக்கிட்டு இருக்கோம் நாங்க. என்ன இருந்தாலும் இந்த போக்கு போனா பிரச்சனை பெருசாயிடும். தொட்டும் தீண்டியும் நடந்தா அது சரிப்பட்டு வராது. நானு, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன செய்யறன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நாடு புறா சுத்திக்கிட்டு இருந்த உனக்கு ஒரு பாடசாலை வச்சு கொடுத்தோம். ஆனாலும் ஊர் புறா சுத்துறதா உன் நோக்கமா? இதுக்கு என்ன அர்த்தம்? கண்ட சேரி எல்லாம் ஏறி இறங்கி தொட்டும் தீண்டியும் இந்த குடும்பத்துக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறியா? கீழ்சாதி பசங்களை படிக்க வைக்கவா உனக்கு பாடசாலை போட்டு கொடுத்தது? சேரியில் இருக்கிற பிள்ளைகளை படிக்க வைக்க உனக்கு யார் அனுமதி கொடுத்தது? அம்மா மகமாயி, சின்ன வயசுல நீ பண்ணத குறும்புத்தனம்னு நினைச்சோம். ஆனா இப்பவும் இப்படியே பண்ணிட்டு இருந்தா நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது? நான் கூட இவருக்கு எடுத்து சொன்னங்கய்யா. சேரி பசங்களை படிக்க வச்சு நீ என்னடா சாதிக்க போற? இந்த குடும்பத்தை பார்த்து ஊர்க்காரங்க காரி துப்புறத நீ பார்க்கணுமா? இத பாருப்பா, பொண்ணோட நன்மைக்காக நாங்க சொல்றதை கேளு. வேண்டாம் வேண்டாங்கறது எதையும் செய்யாது. நம்மள சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருந்தா அது நமக்கும் நல்லது இல்லையாப்பா? பாவம் அந்த ஏழைகளுக்கு கல்வி கத்து கொடுக்கறது தப்பாப்பா? அந்த பாவப்பட்டவங்களை சுத்தமா இருங்கன்னு சொல்லி கொடுக்கறது தப்பா மாமா? அறிவுதான் வெளிச்சம். அந்த வெளிச்சம் எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லாருக்கும் அறிவும் சுயபோதமும் ஞானமும் உண்டானாதான் மனுஷன் மனுஷனா வாழ கத்துக்குவான். தொடக்கூடாது, தீண்டவே கூடாதுன்னு அந்த அப்பாவிகளை விளக்கி வைக்கிறது யாருமா? அறிவில்லாதவங்க இங்க இருக்கிற மேல்ஜாதிக்காரங்க தான். கோயில்கள்ல நம்மள கூட தூரத்துல தானே நிக்க வைக்கிறாங்க. எல்லாம் சரிதான். ஊரை எதிர்த்துக்கிட்டு நீ செய்யறதெல்லாம் சரியா? அதனால வேண்டாதது எதையும் நீ செய்ய வேணாம். இது எப்படி வேண்டாதது ஆகுமாமா? ஏழை என்றும் தாழ்ந்தவர் என்றும் தீண்டத்தகாதவர்கள் என்றும் அழைக்கப்படுகிறது மனிதர்களை தானே. மனிதன் மனிதன் மீது கட்டாயமாக திணிக்கப்படுற பாவம் இல்லையா இது? நாம ஆச்சாரப்படிதானே வாழ முடியும். ஆச்சாரம் என்ன ஆச்சாரம்? யார் இந்த ஆச்சாரத்தை உண்டாக்கியது? மனிதனால் உண்டாக்கப்பட்டதுதானே இந்த ஆச்சாரம். ஒவ்வொரு உயிரும் உன்னோட ஒண்ணு தொடர்புள்ளது. இதை புரிஞ்சுக்காம இருக்கிறது தான் எல்லாத்துக்கும் காரணம். ஐயா, நானும் கொஞ்சம் மெல்லமா சொல்லுங்க. யாராவது கேட்டு போறாங்க. கேட்கட்டும், பார்க்கட்டும். அதனால என்ன? நான் கல்வி அறிவை ஊற்றுறத என்னுடைய கடமையா நினைக்கிறேன். கல்வி எல்லாருக்குமே வேணும், குடிசையில இருந்து அரண்மனை வரைக்கும். நான் இப்ப கிளம்புறேன். நானு, நீ இன்னைக்கு என்ன சகப்பாடுகள் குறைஞ்சிருக்கு? நீங்க சேரிக்கு போனது தெரிஞ்சதுனால மத்த பிள்ளைங்களே இன்னைக்கு வரல ஆசானே. ஓஹோ, அதான் விஷயமா? சேரி பசங்களை படிக்க வைக்கிறது பாவமா? ஆமா பாவம்தா. ஆனா அவங்களுக்கு இல்ல, பின்ன யாருக்கு ஆசானி? மேல் ஜாதிக்காரங்களுக்கு. குட்டிமா, குட்டிமா உட்காருங்க, உட்காருங்க. அடடா அண்ணனா,
அண்ணியும் காளிக்குட்டியும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. ஆமா, கிருஷ்ண அண்ணன் எங்க? இங்கதான் இருந்தாரு, இப்பதான் வெளியில போனாரு. குடிக்கிறதுக்கு என்ன வேணும்? கொஞ்சம் மோர் கொடுங்க. சரி, இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். அப்புறம் மச்சான், என்ன விசேஷம்? பெருசா ஒண்ணும் இல்ல, சிகிச்சையும் கையுமா போய்கிட்டு இருக்கு. ஆமா, அங்க எப்படி? இதோ இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் மச்சான், வேலு அஞ்சு தங்கில ஒரு பாடசாலை திறந்திருக்காரு. இப்போ அங்க ஆசான் இல்ல, அதனால நம்ம நானும் அங்க ஆசான் ஆக்கலாம்னு நமக்கு ஒரு அபிப்பிராயம். நம்ம வீட்லயே தங்கிக்கலாம் இல்லையா? நீங்க சொல்றதும் சரிதான். இதோ நானுமே வந்தாச்சே. எப்ப வந்தீங்க மாமா? இப்பதான் வந்தேன். நானு, இவர் வேலு. அஞ்சு தண்ணில ஒரு பாடசாலை ஆரம்பிச்சிருக்காங்க. நீ அங்க பாடம் சொல்லி கொடுக்க வரணுங்கிறது இவங்க ஆசை. அதுக்கு உன்னை அழைக்க தான் வந்திருக்காங்க. நானும், நீ ஒண்ணுமே சொல்லலையே. நான் போறேன். ரொம்ப சந்தோஷம் நானும். நீ வருவியோ மாட்டியோன்னு நினைச்சோம்ப்பா. அவன் தான் சம்மதிச்சிட்டானே. நான் உள்ள போறேன். சரி, அப்ப நாங்க புறப்படுறோம் மச்சான். சாப்பிட்டுட்டு போலாமே. ஆமா, தயாரா இருக்கு. இன்னொரு நாள் நிதானமா வந்து சாப்பிடுறோம். இப்ப வேலை இருக்கு. என்னப்பா, நம்ம போலாமா? சரி. என்னங்க சுக்கு காபி? இங்க வச்சிட. நான் குடிச்சுக்கிறேன். விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா? எல்லாரும் இங்க வாங்க. வா, கிட்ட வா. என்ன, படிக்க வேணாமா? நாளை காலையில எல்லாரும் குளிச்சு நல்லா சுத்தமா இருக்கணும். நாளைக்கு நாம எழுத்துக்களை படிக்க ஆரம்பிக்கலாம். சரியா? சரி, இப்ப போய் விளையாடுங்க. மத்தவங்களா எங்க? ஓ, வாங்க வாங்க. ஐயோ, வேண்டாம் அம்பரா, தீட்டாயிடும். பயப்பட தேவையில்லை. அம்பரானுங்க பார்த்தா எங்களை சாவடிச்சிடுவாங்க. ஐயோ, வேண்டாம் அம்பரா. அப்படி எதுவும் நடக்காது. நீ கிட்ட வா. வேண்டாம் அம்பரா, வேண்டாம் அம்பரா. பயத்திலேயே நெஞ்சு வெடிச்சிடும். நீங்க பயப்பட தேவையில்லை. இந்த குழந்தைகளை படிக்க வைக்கணும். மத்த குழந்தைகளை போல இவங்களும் படிக்கணும். இந்த குழந்தைகளுக்கும் அறிவு வளரணும். நாம நினைச்சா எல்லாம் நடக்கும். நாளிலிருந்து இவங்க குளிச்சு சுத்தமா இருக்கணும். இவங்க உடைகளும் துவைச்சு சுத்தமா இருக்கணும். இந்த குழந்தைகளை வேலை செய்யறதுக்கு விடவே கூடாது. நான் கிளம்புறேன். எல்லாரும் நான் சொல்றத கவனிங்க. மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரியுமா? தெரியாது. யாருக்கும் தெரியாதா? தெரியாது. மாதா, பிதா, குரு இவங்கெல்லாம் தெய்வத்துக்கு சமமானவங்க. அப்படியா சாமி? தெய்வம் என்ன சொன்னாலும் நம்ம கேட்போம் இல்லையா? கேட்போம். அதேதான், தெய்வத்தை நம்ம எப்படி பாக்குறோம், நம்ம பூஜை செய்யறோம், ஆராதனை நடத்துறோம், அதே மாதிரி மாதா, பிதா, குரு இவங்களையும் தெய்வம் மாதிரி பார்க்கணும்.